Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல ஃபிஷ் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் கொடம்புளி. கேரளால ஃபிஷ் கறிக்கு கொடம்புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் புளி மாதிரி தான், அதே ஃப்ளேவர்ல தான் இருக்கும். கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அவங்க கரைக்க மாட்டாங்க, தண்ணியில ஊற வச்சுட்டு அப்படியே குழம்புல சேர்த்துருவாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே நீளமாக கீறின 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இடித்த இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. பொடியை நறுக்கி வச்ச தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற கொடம்புளியை குழம்புல சேர்த்துடலாம். ஊற வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் புளி மாதிரி இதை தண்ணியில கரைக்க முடியாது. ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து தான் குழம்புல சேர்ப்பாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே கொதிக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி மூடி வைங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம். எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இன்னைக்கு நான் கானாங்கத்தை மீன் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கி விட்டால் போதும், மீன் நல்லாவே வெந்துடும். நம்முடைய கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.